Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் வந்து நம்ம வீட்ல நிறைய இருக்கும். சோ அத வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸா மாத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல மேல க்ளோஸ் பண்ற அந்த அட்டையை மட்டும் தனியா எடுத்துட்டேன். கட் பண்ணி அந்த அட்டையை நம்ம உள்ள வெச்சுக்கலாம். அப்பதான் நம்ம மேல எவ்வளவு ஒரு வெயிட்டான பொருள் வெச்சாலும் கீழ வந்து இறங்காது. அதுங்கட்டி ரெண்டு மூடியா இருந்தது, அதை வந்து உள்ள வெச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் ফুল பக்கமும் கவர் பண்றதுக்கு நான் ஒரு gift wrap வாங்கியிருக்கேன். சோ அந்த gift பேப்பரையே வந்து நம்ம எல்லா பக்கமும் சுத்தி வந்து இப்ப ஒட்டப் போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அதோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி உள்ள கொஞ்சம் ஒட்டறனால ஒட்டிக்கலாம், இல்ல ஃபுல்லா ஒட்டறனால ஒட்டிக்கலாம். சோ எந்த சைஸ் வேணும்னு முதல்ல அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுத்துட்டு அந்த சைஸை முதல்ல கட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒரு மாபு வாங்குற பாக்ஸ் தான் இது. மாபு அந்த பக்கெட்டும் இருக்க பாக்ஸ் தான் இது. ஸோ நம்ம இதை வச்சு ஏன் தூக்கி போடாட்டி இதை வச்சு ஏதாவது செய்யலாமேன்னு தான் நான் வந்து துணியில் இல்லாமல் கிஃப்ட் பேப்பர் வாங்கி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் நிறைய பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸாக நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம டைரெக்டாக அப்படியே பாக்ஸை வைக்கிறக்கும் இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒட்டும் போது. ஸோ பாக்ஸும் இந்த பாக்ஸ் தான் மற்றவங்களுக்கு தெரியாது, இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரியே மாறி இருக்கும். பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க பாக்ஸான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசான அட்டை பாக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம என்ன தான் செஞ்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருள் வச்சோம்னா அது வேஸ்ட்டாக போகும். வெயிட்டானது வைக்காமல் நம்ம லேஸானது வச்சா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட்டாக வைக்கணும்னு நினச்சா கொஞ்சம் பெரிய பாக்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்க பாக்ஸாக பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ மேலே உள்ளே வந்து கொஞ்சம் வர மாதிரியும் கீழே வந்து அடியிலேயே கொஞ்சம் போகிற மாதிரியும் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த பக்கம் நம்ம அடிச்சு விட்றேன் ஃபஸ்ட்டு, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் உள்ளே எவ்வளோ விடணும் அப்படின்னு சொல்லி. மேலே ஒரு மடிப்பை மடிச்சு விட்டோம்னா அது நல்லா அப்படியே மடங்கி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே மடக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஃபெவிகோலோ இல்லைன்னா ஒற்ற பசை ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எல்லா பக்கமும் சுற்றி ஒட்டி விட்டுக்கோங்க. நடுவுலையும் கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பேப்பர் நல்லா நிற்கும். இல்லை நீங்கள் துணியில் செய்கிறதுனாலும் நிறைய கம் வந்து போட வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து துணியுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நான் இது எல்லா பக்கமும் கம் வந்து தடவிக்கிறேன். தடவிட்டு அப்படியே ஒட்டுறேன். இப்போ இந்த ஒரு பக்கம் ஒட்டிட்டு எல்லா பக்கமுமே ஒட்டிடலாம் இதே மாதிரியே. எல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினோம்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாகா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெட்டி நான் வந்து மாபு வாங்கினேன், அதில் ஒரு பெட்டி கொடுத்தாங்க. அந்த பெட்டியை நான் வந்து 15 ரூபா கிஃப்ட்டு பேப்பர் வாங்கி அதை ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான்,
சிம்பிளாக வேலையும் முடிஞ்சிருச்சு, கம்மி விலையிலையும் முடிஞ்சிருச்சு, காசு அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. நீட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு எந்த டிசைனில் கிஃப்ட் பேப்பர் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும், நம்மளே செஞ்சு அதை வைக்கும்போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமுமே ஒட்டிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிச்சு. கட் பண்ணுறோம், கம் வச்சு ஒட்டுறோம், அவ்வளோதான். பெரிய வேலையும் இதில் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன பார்டர் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த மாதிரி செல்லோ டேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கலர் கலராக இருக்க செல்லோ டேப்பு. ஸோ நம்மளுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்துட்டு அந்த செல்லோ டேப்பை மட்டும் மேலே அந்த நுனையில் வந்து நம்ம அப்படியே ஒட்டிக்க வேண்டியதுதான். நுனியில் வந்து கொஞ்சம் இந்த சைடும் கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நாலா பக்கமும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். உள்ளே கொஞ்சமும் வெளியே கொஞ்சமும் தெரியற மாதிரி ஒட்டி விட்டுலாம். இல்லைன்னா மேலே கொஞ்சமாக ஒட்டி விட்டுட்டு இந்த சைடு நிறைய தெரியற மாதிரி கூட ஒட்டி விட்டுக்கலாம். இல்லைன்னா இதை விட பெரிய செல்லட்டை வாங்கி கூட ஒட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் டிசைன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் பாக்ஸும் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு நம்ம நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸாக வச்சுக்கலாம், குழந்தைங்க டாய்ஸ் பேக்காக வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.